ஹலோ யுவர்ஸ், நாங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் எங்களுக்கு கால் மெசேஜ் நிறைய பண்ணியிருந்தீங்க. ஸோ எதனால் டிலே ஆச்சுன்றது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்போது புது லிஸ்ட், அதாவது 3437 லிஸ்ட் வந்து பிஎஃப்எம்எஸில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து லாகின் டீட்டெயில்ஸ் நிறைய ஸ்கூலுக்கு வந்திருக்கும், நிறைய ஸ்கூலுக்கு வந்திருக்காது. ஸோ இந்த பிஎஃப்எம்எஸ் பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலிமா தான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த அட்டல் ஸ்கீமுக்கு வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது, அண்ட் ரெகுலராக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஸோ உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் கூகுள் பேஜ் போயிட்டு பிஎஃப்எம்எஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு லாகின் ஒரு பட்டன் டாப் ரைட் கார்னரில் இருக்கும். ஸோ அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் லாகின் டீட்டெயில்ஸ் வரும், லெஃப்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து கெட் லாகின் டீட்டெயில்ஸ் யூஸிங் யூனிக் ஏஜென்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜென்சி கோட் அண்ட் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இந்த ஏஜென்சி கோட், இந்த ஏஜென்சி கோட் எப்படி எடுக்கணும்னா, அதே பிஎஃப்எம்எஸ் இன்னொரு பக்கத்து டேபில் ஓப்பன் பண்ணி மேனேஜ் ரிஜிஸ்டர் ஏஜென்சின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீம் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஸ்கீம் செலக்ட் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2351 நம்ம அட்டல் ஸ்கீமோட கோட் வந்து 2351. ஸோ அந்த கோட் என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கீம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தேனி மாவட்டம் இல்லை திருவள்ளூர் ஏதாவது ஒரு மாவட்டம், உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் வரும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு யூனிக் ஏஜென்சி கோட்னு அங்கே இருக்கும். ஸோ டிஎன் அப்படின்னா தமிழ்நாடு, இப்போ திருவள்ளூர்னா டிஎன்டிஎல் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கும், உங்கள் ஸ்கூலுக்கான நம்பர் அது. ஸோ இதை காப்பி பண்ணி அந்த யூனிக் ஏஜென்சி கோடில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, ஸோ அட்டலுக்காக உங்கள் ஸ்கூலோட அஃபிஷியல் இமெயில் ஐடின்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு வேர்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த வேர்ட் வெரிஃபிகேஷன் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு புது பாஸ்வேர்டு அண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வச்சுட்டு இந்த லாகின் பேஜில் வந்து நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இயரில் நீங்கள் செலக்ட் ஆனீங்களோ, 19, 20, 16, 17, 18, 19 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இயர் செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் உள்ளே கரெக்டாக வரும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் போட போகிறோம். டிலே ஆனதுக்கு ரீசன் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரீசன் என்னென்னா, அடல் நடுவில் கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருந்தது. இந்த ஸ்கீம்லேயே வந்து ப்ராசஸ் நிறைய நடந்துகிட்டு இருந்தது, பட் ஃபண்டிங் வந்து வந்த ஸ்கூல்ஸுக்கு வரல, டிலே ஆச்சு. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க, ஃபிப்ரவரி மார்ச்சில் அப்ளை பண்ண ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னும் லிஸ்ட்டே வரலையே சார், எங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்றது. ஸோ இன்னும் சாலிட் இன்ஃபர்மேஷன் வரல. ஜனவரி டிசம்பர் லாஸ்ட்டில் அப்ளை பண்ண ஸ்கூல்ஸுக்கு தான் 3437 லிஸ்ட் விட்டாங்க. கண்டிப்பாக இன்னொரு லிஸ்ட் வரும், பட் டைம் லைன் இப்போதைக்கு சாலிட் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ எங்களுக்கு சாலிட் இன்ஃபர்மேஷன் கிடச்ச அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டே டியூன், தேங்க்யூ.